பெஸ்ட் சொல்யூஷன் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்தில் அருகாமையில் பெல் பட்டனை மறக்காம இருக்குங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அப்புறம் வந்து இந்த மூட்டு வலி, பக்கவாதம், இது மாதிரி இருக்கிற வலிகளை போக்குவதற்காக மிக எளிமையான வீட்டில் உள்ள பொருளை வைத்தே நாம் ஒரு அருமையான தைலம் ஒன்று தயாரிக்க போகிறோம். சரி ரைட்டுங்க. இப்போ அந்த தைலம் தயாரிப்பதற்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து பாருங்க, இது கருப்பு உளுந்து. இது சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு நாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்திலையும் இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, இந்த தோல் ஆனது பாருங்க, அந்த தோல் எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம்ட்டு இவங்க இது மாதிரி உளுந்து வாங்காமல் இந்த தோல் முற்றிலும் நீக்கப்பட்ட உளுந்துகளை வந்து அவங்க இட்லி தோசை மாவுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இது சாதாரணமாக நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கனாலே ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே இந்த தோல் ஆனது தானாக வந்துடும். அந்த ஊர்னு அந்த இதை போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பருப்பை நீங்கள் தாராளமாக இட்லி தோசைக்கு நீங்கள் இந்த மாவு வந்து ஆட்டி உளுத்த மாவுக்கு இதை பயன்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம இந்த கழுத்து வலியை போக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முதல் பொருள் என்னென்னா இந்த கருப்பு உளுந்து. சரி, அடுத்து நம்ம ரெண்டாவதாக எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு. சாதாரணமாக இது வந்து நம்ம ரசம், கொழும்பு, அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் இந்த மிளகை பயன்படுத்துகிறாங்க. இந்த மிளகில் வந்து எக்கச்சக்கமான மூலிகை குணம் உள்ளது, இது சிறிதளவு காரத்தன்மை உள்ளது. அதனால தான் நம்ம இந்த மூட்டு வலியை போக்குறதுக்கும் இந்த மிளகை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து உஷ்ணமானது, அதனால் அந்த உஷ்ணம் படும்போது அந்த மூட்டு வலியானது மிக விரைவில் குணமாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கொண்ட பொருள் என்னென்னா சுக்கு. எங்கள் வீட்டில் சுக்கு கிடைக்கல, அதனால் நான் வந்து சுக்கு பொடி வாங்கியிருக்கேன். இந்த சுக்கு பொடி உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் சுக்கு பொடி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, நீங்கள் அந்த பொடி வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படி நீங்கள் சுக்கு பொடி வேண்டாம், எங்கள் வீட்டிலேயே சுக்கு இருக்குது அப்படிங்கிறீங்களா, தாராளமாக நீங்கள் அந்த சுக்கை என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு சின்ன இது மாதிரி ஒரு உரலில் போட்டு, இது மாதிரி ஒரு உரலில் போட்டு அந்த சுக்கை போட்டு நல்லா இடிச்சிருங்க. இடித்து அந்த மாவு எடுத்து ஜல்லிச்சு வச்சிங்க. அந்த ஜல்லிச்ச மாவு தான் இது இந்த சுக்கு பொடி. இந்த சுக்கு பொடியை வந்து நாம் எடுத்துக்கலாம். இந்த சுக்கு பொடியும் காரத்தன்மை உள்ளது, அதனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மூட்டு வலி, முதுகு வலி, அதே மாதிரி தோள்பட்டை வலியை போக்குறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படுது. அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற பொருள் என்னென்னா பூண்டு, வெள்ளைப்பூண்டு. இந்த பூண்டினுடைய ஒரு சில பற்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு நீங்கள் அவசியம் போட வேண்டிய தேவையில்லை. அது எவ்வளோ போடணுங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அளவு என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த பூண்டும் அதே மாதிரி தான், இதுவும் வந்து அமிலத்தன்மை உடையது, காரத்தன்மை உடையது. அதனால் இந்த பூண்டும் நாம் அந்த மூட்டு வலி செயலத்துக்கு நாம் இப்போ சேர்க்க போகிறோம். அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கொண்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசும் பால். இப்போ நீங்கள் பாக்கெட் பாலை வந்து யூஸ் பண்ணுறதை விட இது மாதிரி நாட்டு மாட்டு பால் வந்து நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த நாட்டு மாட்டு பாலில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குது. இந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து தேவையான எல்லா வைட்டமின்களும் இதில் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நமது உடம்பு என்றும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பாலானது ரொம்ப ரொம்ப பயன்படுது. இருந்தாலும் நாம் அந்த மூட்டு வலியை போக்குவதற்காக இந்த பாலும் சிறிதளவு எடுத்து வச்சிருக்கோம். சரி, அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கொள்வது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயும் ரொம்ப ரொம்ப சூடானது தான். இந்த கடுகு எண்ணெயை வந்து சாதாரணமாக நீங்கள் மூட்டு வலின்னு இருக்கும்போது இந்த கடுகு எண்ணெயை மட்டும் கொஞ்சம் கையில் எடுத்து அந்த மூட்டுக்கிட்ட போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்கள் மூட்டு வலி குணமாகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த கடுகு எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். சரி ரைட்டு, இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துங்க. அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு உளுந்து இருக்கு பாருங்கள், உடைத்த கருப்பு உளுந்து, அதை வந்து 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து அதில் நான் ஆட் பண்ணிட்டேன்.
அடுத்தபடியாக நாம் எடுத்துக்கிறது 2 ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்துக்கு 1 ஸ்பூன் மிளகு. பாருங்க இந்த மிளகு வந்து 1 ஸ்பூன் வந்து இதில் நாம் இப்ப ஆட் பண்ணிட்டோம். 1 ஸ்பூன் மிளகு போதுமானது. அடுத்தபடியாக நம்ம பாருங்க இது மாதிரி இந்த வெள்ளை பூண்டு காமிச்சோம் பாருங்க, இந்த வெள்ளை பூண்டுல இருந்து ஒரு 3 பூண்டு பல் மட்டும் எடுத்துங்க. இப்ப அந்த 3 பூண்டு பல்லும் அந்த மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சுக்கு பொடி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த சுக்கு பொடியை வந்து நீங்க ஒரு 1 ஸ்பூன் அளவு மட்டும் போடுங்க. இது வந்து சரியான அளவு முறை. இப்போ 1 ஸ்பூன் சுக்கு பொடியும் அதில் நாம் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணுறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்டவ் ஒன்று பற்ற வைக்கிறீங்க. ஸ்டவ் பற்ற வச்சு இது மாதிரி ஒரு சின்ன வானல் வந்து நம்ம அடுப்பு வைக்கிறோம். நல்லா அந்த வானலானது நல்லா சூடு இருக்கும். வானல் நல்லா சூடு இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கடுகு எண்ணெயை வந்து ஒரு 25 ml அளவு இதில் ஊற்றுறோம். பாருங்க 25 ml அளவு கடுகு எண்ணெயை ஊற்றிட்டோம். அந்த எண்ணெயானது நல்லா சூடு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு இருந்துச்சு. நாம் அந்த சுத்தமான நாட்டு மாட்டு பசும் பால் 2 ஸ்பூன் அதை நம்ம ஆட் பண்ணுறோம். பாருங்க இப்போ 2 ஸ்பூன் நாட்டு பசும் பால் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பசும் பால் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தூரமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அது வந்து கடற்கரை வெடிக்கும்போது மேலே எகிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணாலும் அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் பாருங்க, அந்த உளுந்து சுக்கு பொடி இது எல்லாமே நம்ம இங்கே அந்த பூண்டு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா நல்லா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கலவையில் இருந்த எல்லா மருத்துவ குணமும் இப்போ அந்த ஆயிலில் இறங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க, அது நல்லா ஆறட்டும். அடுத்தது இது மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயானது ரொம்ப ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டலாம். இது மாதிரி ஒரு சின்ன வடிகட்டி எடுத்து வச்சுங்க. இந்த எண்ணெயை நம்ம நீட்டாக இப்போ வடிகட்ட போகிறோம். அரங்கில் மிக அருமையான எளிமையான நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ இந்த முதுகு வலி, தோள்பட்டை வலி, மூட்டு வலி, கழுத்து வலி இது மாதிரி இருக்கிற அனைத்து வலிகளையும் போக்கக்கூடிய அருமையான ஒரு தைலம் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இரவு நேரங்களில் உங்களுக்கு எந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல போட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் சாதாரணமாக எப்பயும் குளிக்கிற மாதிரி குளிக்கி அதை வாஷ் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மூட்டு வலி ஆகட்டும், முதுகு வலி ஆகட்டும், இல்லை தோள்பட்டை வலி ஆகட்டும், இல்லை பக்கவாதமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக குணமாகறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள் சும்மா இது மாதிரி இந்த எண்ணெய் இந்த இடத்துல எந்த இடத்துல வலினா அந்த இடத்துல ஒரு 2 சொட்டு இப்படி வச்சுட்டு நல்லா போட்டு இப்படி மசாஜ் பண்ணி விடுங்க. இது மாதிரி போட்டு நல்லா போட்டு நல்லா சூடு பறக்க நம்ம அதை தேய்க்கணும். அது மாதிரி நீங்கள் சூடு பறக்க தேய்க்கும் போது என்னாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த வலியானது குணமாகிறது. எனவே இது வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை தைலம், மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு அருமையான தைலம். என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.